யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். போன வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் கை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் லைனிங் வந்து ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் இல்லாத எப்படி ஜாயின் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கேருந்து முடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸில் ஏற்கனவே நம்ம வந்து ப்ளவுஸ் பேக் சைடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே மடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு வந்து மார்க் போட்டு விட்ருக்கேன். இப்போ ப்ளவுஸ் துணியில் பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் ஒரு அரைஞ்சி அதிகமாக விட்டு கட் பண்ணியிருக்கேன். அது வந்து மடிக்கிறதுக்காக எல்லா பக்கமுமே அரை இன்ச்சு வந்து அதிகமாக தான் இருக்கும். சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிங்க ப்ளவுஸ் துணியில். கீழ் பக்கம் நேராக வச்சு சென்ட்ரு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழ் பக்கம் மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க. நான் எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் வந்து கீழ் பக்கம் ஒரு இன்ச்சு அதிகமாக விட்டு மடித்து தான் வந்து தையல் போடுவேன். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் நானும் லைனிங் ப்ளவுஸும் வந்து தைக்குவேன். எனக்கு துணி கம்மியாக இருக்குது சார், என்னால் அதிகமாக ஒரு இன்ச்சு விட முடியாதுன்னா நீங்கள் அந்த ஒரு இன்ச்சு அதிகமாக விட வேண்டிய அவசியம் இல்லை. லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் வச்சு ஒரே ஒரு தையல் போட்டு நீங்கள் அப்படியே கூட திருப்பிக்கலாம். நான் கீழ் பக்கம் எப்பயுமே ஒரு இன்ச்சு மடித்து தான் தையல் போடுவேன். பேக் சைடு வந்து இடுப்பு பகுதி வந்து ஸ்டிப்பு இருந்தால் தான் பின்பக்கம் வந்து சுருங்காது. இறக்கம் வந்து செக் பண்ணிக்கங்க. கீழ்ப்பகுதி வந்து மூணு விதமாக வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியும் ரெடி பண்ணலாம். நம்ம போன வீடியோவில் கை ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் ரெடி பண்ணலாம். இல்லை சிங்கிள் தையல் போட்டு மேல் பக்கம் கீழ் பக்கம் நடித்தி அப்படியே திருப்பிக்கலாம். சென்ட்ரு கழுத்து வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சைடு தையல் போடும்போது. கீழ்ப்பக்கம் இருக்கிற துணியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு மேல் பக்கம் இருக்கிற துணியை லூஸாக விட்டு தான் தையல் போடணும். கீழே மடிச்சுட்டு வந்தவுடனே சைடில் ஒரு பக்கம் போட்டோம், அப்படியே வந்து ஷோல்டர் வந்து எடுத்துகிட்டு தான் வைக்கணும். எடுத்துட்டு சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து எங்கே ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் தைக்கணும். இந்த ரவுண்டெலாம் பாருங்கள் எப்படி திருப்புறேன்னு, கையை எப்படி வைக்கிறேன், விரல் லெஃப்ட் சைடு கையும் ரைட் சைடு கையும் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். விரல்லாம் லெஃப்ட் சைடில் வந்து துணியை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறேன் அந்த ரவுண்டு திரும்பறதுக்காக, ரைட் சைடு விரலில் வந்து லேசாக அழுத்தி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புகிறேன். அப்படி திருப்புனீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டும் கரெக்டாக வரும், சுருக்கமும் வராது. இந்த மாதிரி ரவுண்டு திருப்பும்போது துணி வந்து ஒன்றோட ஒன்று நவுறும், அது நவராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தான் திருப்பணும். திருப்ப நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிக்க போகிறோம். இப்போ சுற்றி தையல் போட்டோம், கீழ் பக்கமும் மடிச்சிட்டோம். ரெண்டு பக்கமும் பாருங்கள் ரவா கூட சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குது. நான் எப்பயுமே வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவேன். டிசைன் ப்ளவுஸாக இருந்தால் மேல் பக்கம் வந்து கழுத்து மட்டும் வெட்ட மாட்டேன், ஷோல்டர் நேராகவே இருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு தான் அப்புறம் நான் வந்து கழுத்து டிசைன்லாம் வந்து கட் பண்ணுவேன். கழுத்துலாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிங்க, லைனிங் ப்ளவுஸ் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கட் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸும் ப்ளவுஸ் துணியும் கழுத்துலாம் ஒரே அளவு கட் பண்ணாதீங்க. நம்ம அந்த மாதிரி தையல் போடும்போது ரொம்ப கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா பிசுறுக்கு பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி வந்துடும். இப்போ சுற்றி இருக்கிற அதிகப்படியான பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுமாதிரி மடித்து போட்டு ஷோல்டரு சைடு கீழ் பக்கம் எல்லாம் சரியாக இருக்கா, நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். அப்படி அதில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணுறேன். இந்தமாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை சார், என்னால் வந்து ஃப்ரண்ட் ஒன்றாவே போட்டு தைக்க முடியும்னாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள். மெயின் அதுதான், எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கை எப்படி வைக்கிறோம் அப்படின்றதையும் பாருங்கள். ஒவ்வொரு முறை திருப்பும் போதும் துணி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்.
ரெண்டு துணியும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தான் திருப்பணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுங்க, மூணாவது டாட் பிடிப்பு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு தையல் ஒன்று போட்டுங்க. அப்போ தான் துணி வந்து சென்ட்ரலில் நம்ம டாட் பிடிக்கும்போது, இப்போ மேல் துணியும் கீழ் துணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நொந்துக்கும் டாட் பிடிக்கும்போது. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் தான் தையல் நிற்கும், உள் பக்கம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் தையல் நிற்கும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு சென்ட்ரலில் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ கழுத்துலாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்தோம், ஆனால் இந்த பக்கம் ஆரம்பிக்கும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் பாருங்கள், மேல் பக்கம்ந்து. அதில் எங்கே முடித்தோமோ அதே இடத்துலேருந்து இந்த பக்கம் ஆரம்பிக்கிறோம். அங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததால் இந்த பக்கம் நாம் முடிக்கிறோம். ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம தைக்கும்போது இப்படி தான் வரும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடும் வந்து உங்களுக்கு மாறாது. சென்ட்ரல் பாருங்கள், ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நேர் கட்டிங்காக இருந்தாலும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சேம் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு சரியாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். கழுத்தளவு செக் பண்ணணும், இறக்கம் சரியாக இருக்கா, எல்லாமே நம்ம தைச்சதுக்கு தைச்ச மாதிரியே வந்திருக்கா. ஏன்னா ரொம்ப லோ குவாலிட்டி லைனிங் துணியெலாம் போட்டிங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும். அந்த மாதிரி லோ குவாலிட்டி துணி எடுக்காதீங்க. லைனிங் துணி எப்பயும் எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு காய வச்சு அப்புறம் கட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது இந்த 1/2 இன்ச் கம்மி ஜாஸ்தி வர்றது அதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. கழுத்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறது, கை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறது, ஷோல்டர் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறதுலாம் வராது. அடுத்த வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்றத, டாட் எப்படி பிடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.